நீங்க உங்க நேர்மையில உலகமே சிரிக்குது இல்ல. யூஏபி வழக்கு போட்டிருக்கீங்க மேல இல்லையா? பயங்கரவாதி மாதிரி போற வழக்கு எங்க மேல போடுறீங்க நீங்க இல்லையா? காவல்துறை மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். புரியுதா? நான் மூணு மணி நேரமா கேட்டு இருக்கேன். நானு புரியுதா? மூணு மணி நேரமா எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க கேக்குறேன் நானு. சிறுநீர் போறதுக்கு விட முடியல. என்னங்க இருக்குது? எங்க மருத்துவ நேரத்துக்கு மேஜிஸ்ட்ரேட் சொல்லிருக்காங்க ட்ரீட்மெண்ட் கூட்டு போகணும் சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு வரை காலையில இருந்து உட்கார உட்கார வச்சிருக்கீங்க நீங்க. என்ன கோபிங்க நீங்க? நிறுத்த முடியாது உங்களால. காவல்துறை எந்த இடமே இல்லீங்க. முழுக்க தனிமை சிறையில வச்சிருக்காங்க. சிறுநீர் போறது கூட வழி இல்லாம கொண்டு வந்து நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு யூஏபி வழக்கு எதுக்கு போட்டிருக்காங்க? இங்க மோடி அரசு விமர்சனம் யூஏபி வழக்கு போடுவீங்க நீங்க? ஆயிரம் முறை போடுங்க, திரும்ப திரும்ப விமர்சி போடாங்க. நான் மோடி அரசு விமர்சிக்கிற எந்த இடத்துல பயப்பட போறது இல்ல. எனக்கு சித்திரவதை பண்றீங்க. எது குடும்பம் வேண்டது? காவல்துறை எனக்கு தனிமை சிறையில வச்சிருக்கீங்க நீங்க. யாரு குடும்பத்தில் யாரு சந்தி கூட ஏன் பண்றீங்க? நாங்க இதுக்கு பயப்பட போறது கிடையாது. பயப்படுங்க. நான் எவ்வளவு சார் கேக்குறது உங்ககிட்ட? நீங்க பாத்தீங்கன்னா எல்லோரோட பொது உணர்வும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யலாம் அப்படிதான் தமிழக மக்களும் கருதுறாங்க. ஆனா சபரிமலையில வெள்ளம் போனது மட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி அது சபரிமலைக்கு பெண்கள் போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. மிக மோசமான ஒரு மக்கள் விரோத கண்ணோட்டம் அது.